என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமார். மயிலை கபாலீஸ்வரர் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்குகிறேன். ஆன்மீக மெய்யன்பர்களின் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்குகிறேன். கபாலீஸ்வரர் ஆலயத்தில் பேசுவதை என்னுடைய பிறவி பயனாக கருதுகிறேன். அம்மா சொன்னது மாதிரி உடைக்க முடியாத மைசூர் பாக்கு அப்படிங்கிற ஃபார்முலாவையே உடைத்தெறிந்தவர்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்துகிற சின்ன சின்ன கிருஷ்ணாங்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பெரும் பேராக கருதுகிறேன். நான் 5ஆம் வகுப்பு படித்த போது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்திய நாள்தோறும் நல்லது செய்வோங்கிற ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும்னு எனக்கு ஆசை. அதனால நான் பேசிய ஒரு ஒளி தகடினை கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு அனுப்பியிருந்தேன். அதை பார்த்தவுடன் கிருஷ்ணர் உடனே வரம் அளிச்சிட்டார். ஒன்றல்ல இரண்டு வரம் அளித்தார். ஒன்னு, அந்த நாள்தோறும் நல்லது செய்வோம் நிகழ்ச்சியிலே பேசுறதுக்கான அழைப்பு வந்து விட்டது. இரண்டாவது வரம் என்னன்னா, சாரதா நம்பி ஆரூரன் அம்மா முன்னாடிக்கு அன்னைக்கு பேசினேன். இந்த அழைப்புதழிலே அம்மாவுடைய பெயரை பார்த்ததும் எல்லையில்லாத ஆனந்தம். நான் 5ஆம் வகுப்பு படித்த போது இன்னைக்கும் இந்த அழைப்புதழை பார்த்ததும் எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி. ஆகா, கிருஷ்ணருடைய வரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதேன்னு எல்லையில்லாத மகிழ்ச்சி. அம்மா முன்னாடி பேசுறது பெரும் பேரு. குருவே சிவம் என கூறின நந்தி என்பார் திருமூலர். சிவம்தான் குருன்னு சொல்வார். என்னுடைய குருவும் சிவம்தான். ஆம், சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள். திருமூலருடைய குருநாதர் அடியவருக்கெல்லாம் முதலடி எடுத்து கொடுப்பார் நமக்கு தெரியும். என்னுடைய குருநாதர் ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் இன்னைக்கு பேசுறதுக்கான தலைப்பினை எடுத்து கொடுத்திருக்கிறார். பெரிய புராணத்தில் பெண்மை, ஒரு அற்புதமான தலைப்பு. அம்மா சொன்னது மாதிரி மிகவும் பெரிய தலைப்பு. ஒரு உப்பு பொம்மை கடலை கணிக்க முற்படுவது போல நான் படித்து ரசித்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன். சிந்து சமவெளி நாகரீகம் உலகிற்கு தெரிந்தது முதல் சைவ சமயத்தின் தொன்மை கால எல்லையை கடந்து நிற்கிறது. சிந்து வெளியிலே அகழ்வாராய்ச்சி செய்த சர் ஜான் மார்ஷல் எனும் அறிஞர் சைவ சமயம் கற்காலத்திற்கும் முற்பட்டது என்று கூறுகிறார். நம்முடைய சைவம் மிகவும் தொன்மையான சமயம் மட்டும் அல்லாமல் உலகம் பரவிய சைவமாக இருந்திருக்கிறது. அமெரிக்க நாட்டின் கொலராடோ நகரின் ஆற்றங்கரையில் சிவலிங்கத்தை கொண்ட கோயில்கள் இருக்கிறது. ஆஸ்திரேலிய நாட்டு பழைய நடன சிற்பத்தின் கீழ் சிவ நடனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வியட்நாம் நாட்டின் தூரான் நகரில் சிவலிங்கத்தை கொண்ட கோயில்கள் உள்ளன. மனம் மொழி மெய்களால் எல்லோருக்கும் நன்மை செய்வதுதான் நம்முடைய சைவ சமயத்தின் உயிர் நாடி கொள்கை. இதிலே பக்தி இலக்கியங்கள்ங்கிறது படிக்க படிக்க நமக்கு எல்லையில்லாத இன்பத்தை அளிக்கக்கூடிய தனிநாயக அடிகள் சொல்வார், தமிழ் என்பது பக்தியின் மொழின்னு சொல்வார். ஆங்கிலம் வணிகத்தின் மொழி, லத்தீன் சட்டத்தின் மொழி, ஜெர்மன் தத்துவங்களின் மொழி, கிரேக்கம் இசையின் மொழி, பிரெஞ்சு தூதின் மொழி, தமிழ் பக்தியினுடைய மொழி. பக்தி என்பது இறைவனை அடைவிக்கக்கூடிய ஒரு மொழி. இந்த மொழியினை இசையோடும் இலக்கியத்தோடும் இணைத்து பார்த்த அந்த பெருமை ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும். அதிலே பெண்கள், அம்மா சொன்னது மாதிரி 42 பெண்கள் பேசப்படுகிறார்கள். இன்னைக்கு நாம பேசுறோம் ஆணும் பெண்ணும் நிகரனை கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்குமாம் என்று பாரதியும், பெண்மை தீர மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்தல் முயற்கும்பே என்று பாரதி தாசனும், பெண்களுக்கு சம உரிமை அளிப்போம் என்று சட்டமும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற இந்த விஷயத்தை, இந்த பெண்களுக்கு உரிமைங்கிற அந்த ஒரு விஷயத்தை பெரிய புராணம் அன்றைக்கே செய்திருக்கிறது. நம்ம பக்தி இலக்கியங்கள் பெண்களுக்கு அவ்வளவு சிறப்பு அளித்திருக்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா,
பெரிய புராணத்திலே 42 பெண்கள் பேசப்படுகிறார்கள். அதில் 3 பெண்கள் நாயன்மார்களாகவும் 21 பெண்கள் நாயன்மார்களின் மனைவியராகவும் 8 பெண்கள் நாயன்மார்களின் உறவு முறை பெண்களாகவும் 10 பேர் பிறநிலை பெண்களாகவும் காட்டப்படுகிறார்கள். இதிலே நாயன்மார்களாக காட்டப்படுகிற 3 பெண்கள் மிகவும் சிறப்பு பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். அது மட்டுமில்லாமல் நாயன்மார்களின் மனைவியராக காட்டப்படுகிற இந்த 21 பெண்களும் நல்ல புதல்வரை பெறுதல், சிவன் மேலே எல்லையில்லாத அன்பு செய்தல், கணவன் வழி நின்று ஒழுகுதல், இப்படி நல்ல பண்புகளோடு சிறப்பாக காட்டப்படுகிறார். ஆண்களுக்கு நிகரான சம உரிமை அல்ல, சமய உரிமையை நமது சைவம் வழங்கியிருக்கிறது. இதிலே காரைக்கால் அம்மையார், திலகவதியார், மங்கையக்கரசியார் இந்த மும்மணிகளும் சைவ சமயத்தின் தூண்களாக விளங்குபவர்கள். அதிலே கவிதை பாடும் ஆற்றல் நமது காரைக்கால் அம்மையாருக்கு மட்டுமே வாய்த்தது. பக்தி இலக்கியங்கள் காரைக்கால் அம்மையாரின் பாடல்களிலிருந்து தான் தொடங்குகிறது. தேவாரமும் திருவாசகமும் அம்மையாருடைய பாடல்களுக்கு பிறகு வந்தது. தமிழால் இறைவனை பாட முடியும் என்று சாதித்த முதல் பெண்மணியும் முதல் புலவரும் நம்முடைய அம்மையார் தான். அவரை பற்றி பெரிய புராணத்திலே 66 பாடல்களில் சிவபிழார் பெருமான் பேசியிருக்கிறார். இவர் இயற்றிய அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திருவுரட்டை மணிமாலை இந்த 3 நூல்களும் 11 திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. 3 முறை இறைவனால் அம்மையே என்று அழைத்த பெருமைக்குரியவர், அமர்ந்த கோலத்தில் வழிபடப்படுபவர். இப்படி சிறப்புகள் வாய்ந்த அம்மையாருடைய வரலாற்றை சிந்தித்தோமேயானால், காரைக்கால் அம்மையார் நம்ம எல்லாருக்கும் தெரியும், காரைக்காலிலே தனதத்தர் என்பவருக்கு மகவாக தோன்றியவர், மானமிகு தருமத்தின் வழி நின்ற வாய்மையினின் ஊனம் இல் சீர்பெரு வணிகர் குடிதுவன்றி ஓங்கு பதி, கூணல் வளை திரை சுமந்து கொண்டு ஏறி மண்டு கழி காணல் மிசை உளவு வளம் பெருகு திரு காரைக்கால். வளம் மிகுந்த காரைக்காலிலே தனதத்தருக்கு மகவாக தோன்றியவர், சின்ன வயசிலிருந்தே எம்பெருமான் மேல எல்லையில்லாத அன்பு செய்தவர். எல்லையில்லாத அன்பு இன்னைக்கு நாம பக்தி செய்யறமே எப்படி, இறைவன் முன்னாடி போய் நின்று ஆண்டவா ஏதாவது ஒண்ணு நமக்கு நடக்கும், காலையில எழுந்திருப்போம், போய் இறைவனை வேண்டுகிறோம் என்றால் அந்த மன ஒருமைப்பாடு இன்னைக்கு நமக்கு இருக்கிறது இல்லை. நமச்சிவாய வாழ்க்கை நாதன் தாள் வாழ்க்கைன்னா வெளியில பால்காரன் பெல் அடிக்கிறது நமக்கு கேட்கும், நமச்சிவாய வாழ்க்கை நாதன் தாள் வாழ்க்கை உள்ள கூப்பிடுவாங்க, பார்வதி வெளியே அந்த பால்கார பொண்ணு வந்திருப்பாரு, இது பேர் பக்தியா. ஒரு நொடி சாமி கும்பிட்டாலும் அந்த மன ஒருமைப்பாட்டோட சாமியை வழிபட்டோம்னா அதுதான் உண்மையான அன்பு. சின்ன வயசுல இருந்தே காரைக்கால் அம்மையார் இந்த மன ஒருமைப்பாட்டோடு இறைவனை வழிபட்டு வந்தார். அவருக்கு காரைக்காலிலேயே பரமதத்தன் என்ற ஒருவரை மனம் முடித்து தருகிறார். அம்மையாரை பிரிஞ்சிருக்கிறதுக்கு தனதத்தருக்கு மனசு வரல, அதனால காரைக்காலிலேயே தனி கொடுத்தனம் வைக்கிறார். நல்லா போயிட்டு இருக்கு எல்லாம். அப்போ இருவர் இரு மாங்கனியை கொண்டு வந்து பரமதத்தனுக்கு கொடுக்கிறார். அவர் அதை அப்படியே வீட்டுக்கு அனுப்புறார். அம்மையார் கரியமுது செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வருகிறார். அவருக்கு இப்போ உணவு படைத்தல், உணவு வச்சவங்க உள்ள 2 பழம் இருந்தது இல்லையா, அதுல ஒன்ன கொண்டு வந்து சிவனடியாருக்கு படைக்கிறார். சிவனடியார் சாப்பிட்டு விட்டு போயிடுறார். அடுத்தது கணவன் பரமதத்தன் வருகிறான். சாப்பிடும் போது மீதம் இருந்த ஒரு பழத்தை கொண்டு வந்து இலையிலே பரிமாறுகிறார். இதை சாப்பிட்டவன் சுவை மிகுதியால சரி நாம தான் 2 பழம் கொடுத்தோமே இன்னொன்றையும் கொண்டு வான்னு கேட்கிறான். இப்போ அம்மையாருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. ஆகா நாம ஒரு பழத்தை சிவனடியாருக்கு படைத்து விட்டோம். இப்ப கணவர் கேட்கிறார், உள்ள போறார், இறைவா இது என்ன சோதனை? உடனே ஆண்டவனுடைய அருளால அவருக்கு இன்னொரு மாங்கனி கிடைக்கும். அந்த மாங்கனியை கொண்டு வந்து பரிமாறுகிறார். அதை சாப்பிட்டதும் பரமதத்தன் வணிகன் இல்லையா, அதனால அவருக்கு அந்த சுவை வேறுபாடு நல்லா தெரியுது. இது சாதாரண மாங்கனி மாதிரி தெரியலையே. உடனே மனைவியை பார்த்து கேட்கிறார்,
இக்கனியினை நீ எங்கு பெற்றாய், எவ்வாறு பெற்றாய்? இது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. இப்போ காரைக்கால் அம்மையாருக்கு அது என்ன தர்ம சங்கடம்? நாம பஸ்ல போறோம், தூங்கிடுறோம், இறங்க வேண்டிய இடம் வந்துருது. எழுந்திருச்சு பார்த்தா ஆஹா, டிக்கெட் எடுக்கவே இல்லை. இப்ப இறங்க போறோம், டிக்கெட் எடுக்கலாமா வேணாமா யோசிப்போம். இது என்ன தர்ம சங்கடமான நிலைன்னா, இதுக்கு பேர் தர்ம சங்கடம் இல்லை, தர்மத்துக்கு சங்கடம். இப்போ இங்க தர்ம சங்கடமான நிலைனா என்னன்னா, இரண்டு தர்மங்கள் மோதிக்கொள்கிற போது எந்த ஒரு தர்மத்தை நாம கடைபிடிச்சாலும் இன்னொரு தர்மம் பாதிக்கப்படும். இப்படி இரண்டு தர்மங்கள் மோதிக்கிற நிலைக்கு பேரு தர்ம சங்கடம்னு பேரு. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ராமாயணத்திலே தசரதனுக்கு இந்த தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டுச்சு. எப்போ அப்படின்னா, ராமனுக்கு முடிசூட்டு விழா நடக்க போதும், நாளைக்கு நடக்க போதும். அவருடைய குல வழக்கப்படி மூத்த மகனுக்கு தான் முடிசூட்டணும், இதுதான் குல மரபு, அப்படிதான் நடக்க போதும். ஆனா கைகேயி ராமன் காடாளனும் பரதன் தான் நாடாளனும்னு அவளுக்கு கொடுத்த வரத்தை இப்போது கடுத்துறா. இப்போ இது தர்ம சங்கடமான நிலை. வாய்மை ஒரு பக்கம், கொடுத்தாச்சு வாக்கு கொடுத்தாச்சு, அதை காப்பாத்தணும், அது ஒரு பக்கம். குல மரபு என்னன்னா, ராமன் தான் மூத்த பிள்ளை, அவன் தான் நாடாள வேண்டும். இப்ப என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சப்போ தசரதன் ஒரு முடிவுக்கு வருகிறான். என்னன்னா, அந்த குல மரபு என்பது அவன் மீது திணிக்கப்பட்ட ஒன்று இல்லையா? இவன் கொடுத்த சத்தியம் என்பது இவன் கொடுத்த, இவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆக இவன் என்ன செய்யறான்னா, தன்னால் முடிந்த தர்மத்தை முதலில் காத்து விடுவோம் என்று சொல்லி தான் கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக சரி தரேன் சொல்லியாச்சு. இப்போ பரதன் நாடாளலாம்னு சொல்லிட்டார். இருந்தாலும் இந்த குல மரபு காக்க வேண்டும் இல்லையா, அதுக்காக முயற்சி செய்யறான் தசரதன். என்ன செய்யறான்னா, பரதனை என்னுடைய குலத்திலிருந்து நான் விலக்குகிறேன், அவன் எனக்கு செய்யக்கூடிய இறுதி சடங்கை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறார். இப்போ தசரதனால் முடிந்த அளவுக்கு தர்மத்தை காத்து விட்டு போய்விடுகிறார். அவர் உயிர் துறந்தார். பரதன் வரான். பரதன் தசரதனுடைய மகன் இல்லையா, அவன் அவனுடைய பங்குக்கு தர்மத்தை காக்கிறான். எப்படின்னு பாருங்க, அவன் என்ன பண்றான், மரபு காக்கிறதுக்காக மர உரி தரிக்கிறான், அண்ணனுடைய பாதுகைக்கு அரசாட்சி கொடுக்கிறான். இப்போ அரசான்றது அண்ணனும் ஆச்சு, இவன் மரபுரி தெரிஞ்சிட்டான், தர்மம் காக்கப்படுகிறது. இப்படி இரண்டு தர்மங்கள் மோதிக்கொள்கிற போது தன்னால் முடிந்த ஒரு தர்மத்தை நாம் செய்துவிட்டால் அந்த தர்மமே இன்னொரு தர்மத்தை காத்து. இப்போ இங்கே காரைக்கால் அம்மையாருக்கு இரண்டு தர்மங்கள் மோதுது. என்னென்ன? ஒன்னு பத்தினிக்குரிய தர்மம். பத்தினிக்குரிய தர்மம் என்ன? கணவன் கிட்ட பொய் சொல்லக்கூடாது, இது பத்தினிக்குரிய தர்மம். இன்னொன்னு பக்தைக்குரிய தர்மம். அது என்ன? இறைவன் நமக்கு அளித்த அருளை வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, இது பக்தைக்குரிய தர்மம். இப்போ பத்தினிக்குரிய தர்மமும் பக்தைக்குரிய தர்மமும் ஒன்றை ஒன்று மோது. என்ன செய்யலாம்னு யோசிக்கிறப்போ, இவரால் முடிந்த பத்தினிக்குரிய தர்மத்தை காப்பாற்றணும்னு நினைச்சு உண்மையை சொல்லிட்டார். இந்த பழம் எனக்கு இறைவனுடைய அருளால் கிடைத்ததுன்னு சொல்லிட்டார். இவனால நம்ப முடியல, எனக்கு இறைவனுடைய அருளால் பழம் வந்ததா, அப்படியானால் இன்னொரு மாங்கனி வரவழை பார்க்கலாம்னா. இதென்ன மறுபடியும் சோதனை? அம்மையார் இறைவனிடத்திலே வேண்டுகிறார், இன்னொரு மாம்பழம் கிடைக்கும். அந்த மாம்பழம் கணவனுடைய கைப்பட்ட மாத்திரத்தில் மறைந்து போகுது. என்ன காரணம்? கொண்டு வா பார்க்கலாம்னா பார்த்தா மறைஞ்சு போச்சு. பரமதத்தனுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, ஆஹா, இவர் சாதாரண பெண்மணி அல்ல, தெய்வ பிறப்பு, இவரோடு இணைந்து வாழ்தல் சாத்தியம் அல்ல, பாண்டிய நாடு போறேன்னு போயிடுறேன். வணிகத்துக்காக போறேன்னு சொன்னவன் திரும்ப வரல. அந்த பாண்டிய நாட்டிலேயே இன்னொரு மங்கையை மணந்து கொள்கிறான். அவர்களுக்கு ஒரு பெண் மகவு பிறக்கிறது.
அந்த பெண்ணுக்கு தன்னுடைய முதல் மனைவியின் பெயரான புனிதவதிங்கிற பெயரை சூட்டியுள்ளது. தான் புனிதவதி என்று அழைக்கும் போதெல்லாம் திருமந்திரம் ஓதுவதாக எண்ணி எண்ணி மகிழ்ந்தான். இப்போ பரமதத்தன் பாண்டிய நாட்டிலே வாழ்ந்து வருகிறான் என்பது அம்மையாருடைய உறவினர்களுக்கு தெரியவில்லை. அம்மையாரை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அப்போ தானும் அம்மனைவியோடும் தளர் நடை மகவினோடும் மான் இளம் புனைவோல் நின்ற மனைவியார் அடியில் தாழ்ந்தே, யான் உமது அருளால் வாழ்வேன், இவ்விளம் குழவிதானும் பான்மையால் உமது நாமம். மனைவிய பார்த்ததும் பரமதத்தின் நெடுஞ்சாங்கடையா காலில் விழுந்ததான். நான் உன்னுடைய அருளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பிறந்த பிள்ளைக்கு கூட உங்களுடைய திருப்பெயரைத்தான் சூட்டி இருக்கிறேன் என்று சொல்கிறான். இதை பார்த்த உறவினர்கள் மருள்கிறார், என்னடா இது, மனைவியுடைய கால்களில் கணவன் விழுவதா? இப்படி யோசிக்கிறப்போ அவன் சொல்றான், மற்ற அவர் தம்மை நோக்கி மானுடம் இவர் தம் மல்லர், நல்பரும் தெய்வம் ஆதல் நான் அறிந்து அகன்ற பின்பு பெற்றையும் மகவு தன்னை பேரிட்டேன், ஆதலாலே பொன் பதம் பணிந்தேன், நீரும் போற்றுதல் செய்வேன். எல்லாருக்கும் விளக்கம் தரான், இவர்கள் சாதாரண பெண் இல்லை, தெய்வ பிறப்பு, அதை நான் அறிந்த பிறகு அகன்று என்னுடைய பிள்ளைக்கு கூட இவங்களுடைய பெயரைத்தான் இட்டிருக்கிறேன், நான் வணங்கினது மட்டுமில்லை நீரும் போற்றுதல் செய்யணும், எல்லாரும் வணங்குங்கன்னு சொல்றேன். இப்போ அம்மையாருக்கு புரிந்து விட்டது, இனி இந்த மன வாழ்க்கை சாத்தியம் இல்லை. உடனே இறைவனை வேண்டுகிறார், இந்த அழகு கோலம் எனக்கு தேவையில்லை, பேய் கோலம் வேண்டும் என்று வேண்டுகிறார். இறைவனும் அருள் புரிந்தார். செக்கிழார் பெருமான் எழுதுகிறார், வானமும் மண்ணும் வணங்கு பேய் வடிவம் என்று எழுதுகிறார். இந்த பேய்கோலம் தாங்கியவராக அதன் பிறகு கைலாசம் போகிறார். இங்கே இறைவன் உறையும் இடம் ஆதலால் கால் வைக்க மனம் இல்லாமல் தலையாலேயே நடந்து போகிறார். அப்போ உமையம்மை கேட்கிறார், இது யார் என்றதும், வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே, அம்மையே நடச்சுடுறார். காரைக்கால் அம்மையார் வந்து வணங்கினதும் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டதும் அம்மையார் கேட்கிறார், இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகிறார், மீண்டும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழிருக்க, நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடுகிற போது உன்னுடைய திருவடிக்கு கீழ் நான் இருக்க வேண்டும், அந்த வரத்தை எனக்கு நீ அளிக்க வேண்டும் என்று கேட்கிறார். இறைவனும் தருகிறார். அதன் பிறகு திருவாலங்காடு சென்று இறைவனுடைய திருவடி நிழலில் என்றும் வீற்றிருக்கும் பெரிய பேறு பெறுகிறார் காரைக்கால். இந்த அம்மையாரை பற்றி நான் முன்னவே சொன்னது மாதிரி பக்தி இலக்கியங்களுக்கு தோற்றுவாய் செய்தவர் நம்முடைய. என்ன சிறப்பு அந்த பக்தி இலக்கியத்துக்குன்னா, மதத்தை அதாவது கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக திருநெல்வேலி வந்தவர். அவரே இங்க வந்துட்டு அவருடைய நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய நாட்குறிப்பிலே மேலே இமைப்பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்கிறேன் எழுதி வச்சார். அப்போ அவருடைய உயர் அதிகாரி அதை பார்த்துட்டு, என்ன போப் எழுதி வச்சிருக்கீங்களேன்னு கேட்டதும் அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் எல்லா மதத்தவரும் எந்த நேரத்திலும் இறைவனை வேதப்படுத்தாமல் வணங்கக்கூடிய ஒரு வரியை தமிழ்தான் எனக்கு தந்திருக்கிறது, தமிழ் தாய்தான் எனக்கு தந்திருக்கிறார்னு சொன்னார். அப்படி சொன்ன அந்த ஜி யு போப் திருவாசகத்துக்கு முழு உரையும் எழுதுகிறார். எழுதிய உரையை இங்கே தமிழ்நாட்டிலே சீனிவாசய்யர் சுப்பிரமணியருக்கு அனுப்பி வைக்கிறார். அப்படி